Hello friends, welcome to Sand Bowl. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல aloe vera juice எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு துண்டு aloe vera கட் பண்ணி எடுத்துக்கேன். கொஞ்சம் திக்கான துண்டா எடுத்துக்கணும். அதுல சைடுல இருக்கிற முள்ளெல்லாம் வந்து இப்படி ரிமூவ் பண்ணனும். நைஃப் வச்சு சைடை ஃபர்ஸ்ட் ரெண்டு சைடும் ரிமூவ் பண்ணிக்கணும். மேலே இருக்கிற தோலியை கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணிக்கோங்க. உள்ளே இருக்கிற ஃப்ளஷ் அப்படியே தான் இருக்கணும். தோலை மட்டும்தான் நீங்கள் ரிமூவ் பண்ணணும். ஆலோவேராவில் ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆலோவேராவை மோஸ்ட்லி பியூட்டி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஸ்கின் அண்ட் ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆலோவேரா டெய்லி நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது நம்ம ஸ்கின் ரொம்பவே ஷைனிங்காக மாறி ஸ்கின் ரிலேட்டடான எல்லா டிசீஸுமே போயிடும். அதுபோல் சுகர் இருக்கிறவங்களுக்கு ஆலோவேரா பெஸ்ட் மெடிசின்னு சொல்லலாம். சம்மரில் நம்ம பாடி டீஹைட்ரேட் ஆகாமல் தடுக்கிறதுக்கு நம்ம டெய்லி ஆலோவேரா ஜூஸ் குடிக்கலாம். இப்போ ஆலோவேராவோட ஸ்கின் எல்லாத்தையும் பீல் பண்ணி எடுத்துட்டேன். உள்ளே இருக்கிற ஃப்ளஷ் மட்டும் இருக்கும். இதை நம்ம அப்படியே ஜூஸ் போட்டுறக்கூடாது. இதை நல்லா ரன்னிங் வாட்டரில் மேலே இருக்கிற அந்த பிசு பிசுப்பு ஜெல் போகிற வரை வாஷ் பண்ணணும். இப்போது நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே பிசு பிசுப்பு இருக்காது, நம்ம நொங்கு மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. இப்போ என்ன பண்ணலாம், இதை ஜூஸாக போட்டுடலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிறேன். அதில் நம்ம பீல் பண்ணி வச்சுருக்கிற ஆலோவேரா ஃப்ளஷை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். இதோட அரை துண்டு இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொத்தமல்லி இலை, நாலஞ்சு புதினா இலை சேர்த்துக்கலாம். அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை கால் கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சாச்சு. ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறேன். அதில் மூணு கரண்டி தயிர் எடுத்துக்கிறேன். தயிரை நல்லா பீட் பண்ணணும். மத்து வச்சோ இல்லைனா விஸ்கர் வச்சோ நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சிருக்கிற ஆலோவேராவை இதோட சேர்த்துக்கலாம். ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா விஸ்கர் வச்சு கலந்து விட்டுடலாம். இதோட ஒரு துண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அருமையான ஆலோவேரா ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த சம்மருக்கு இதை டெய்லி குடிச்சிட்டு வாங்க. உங்களுக்கு சம்மரில் வர எந்த ஸ்கின் அலர்ஜிஸும் ஹீட் ரிலேட்டட் ப்ராப்ளமும் உங்களுக்கு இருக்காது. குழந்தைங்களுக்கு வெளியிலேருந்து எந்த ஆர்டிஃபிஷியல் ஜூஸஸ் வாங்கி கொடுக்காம இதை போல் வீட்லேயே நீங்களும் ஜூஸ் போட்டு கொடுங்க. இந்த ஆலோவேரா ஜூஸை உங்கள் வீட்டில் போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அதோட மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.